ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றளவும் சாதி பிரச்சனைகள் தலை ஓங்கி நிற்கிறது. அரசு பொறுப்பில் உள்ள அதிகாரிகளும் அதை வேடிக்கை பார்த்து தான் கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக கருதப்படுகின்ற ஒரு இளைஞனின் நிலைமை இன்று வரையும் இப்படித்தான் இருக்கிறது. பள்ளிக்கு போய் இவன் தினம் தினமும் படிக்கிறான். வாத்தியார் வகை வகையாய் இவனை பிரிக்கிறான். ஆழ் கடல் போல் பள்ளியை நீந்தி கடக்கிறான். ஒரு நாள் கல்லூரியை வந்தடைய படாத துன்பம் அடைகிறான். கல்லூரிக்கு சென்று இவன் சமூகத்தை அடையாளம் கண்டு கலங்கி துடிதுடித்து கொதிக்கிறான். சாதி பிரச்சனை கண்டு தன் வாழ்வையே தொலைத்து நடுத்தெருவில் நின்று போராட்டத்தை கையில் எடுக்கிறான். போலீஸ்களும் இவனை அடித்து உதைத்து கீழே தள்ளி அங்கும் இங்கும் மிதிக்கிறான். சாதி பேரை சொல்லி தகாத வார்த்தையாலே தரக்குறவாய் பேசி தவிக்க விட்டு கொள்ளுறான் கேள்வி கேட்க யாரும் சென்றால் சட்டம் சொல்லி மிரட்டி விரட்டி அடிக்கிறான். தோழன் போல தோல் கொடுத்தும் பேசுகிறான். மேல் சாதிக்காரன் தோல் கொடுத்தும் பேசுகிறான். கடைசியில் சாதி பெயரை சொல்லி இன்னல் உண்டாக்குறான். ஆணவ கொலையும் செய்கிறான். கேள்வி கேட்டால் சட்டத்தால் சாட்டையடி அடிக்கிறான் அத்தனை தைரியமும் அரசு அதிகாரம் உள்ளவனே அவனுக்கு வழிவகுத்து அளிக்கிறான். ஓட்டுக்காகவே கைகுலுக்கி சிரிக்கிறான். ஓட்டு வாங்கி நிதி அனைத்தும் தனக்கெனவே பதுக்கிறான். இராணுவனாய் இறந்தாலும் உடலை இழிவுபடுத்தி தெருவில் எடுத்து செல்ல தடை வைத்து சிரிக்கிறான். தலித்தினத்தவன் தெருவில் தடுமாறி விழுந்தாலும் சொட்டு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறான். இரவில் கண்ணசந்து தூங்கத்தான் முடியுமோ? எங்கள் வாழ்வில் இன்பமும் இயல்பு வாழ்வும் எப்போது தான் மலருமோ? நன்றி.